அரசியலை வந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று, அதாவது என்ன எல்லாத்துடைய கருத்துரமே ஏற்றுக்கிற ஆள், 80% ஏற்றுக்கிற ஆள். ஆனால் ஒரு சில இடத்துல சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் கொடுக்குறாரு, கொடுத்து தான் ஆகணும், அதே அரசியல். இப்போ கொடுத்தா தானே பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ தலைவர் மாதிரி, இப்போ நம்ம மாவட்ட திருச்சி மாவட்ட செயலாளர் அவர், நான் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பூசாரி சங்கத்தில். நாங்கள் இப்போ பூசாரி சங்க மாவட்ட இது மாநாட்டு மாநாட்டு தான் வந்திருந்தோம். அந்த ஆக்கில் அப்படி வந்து தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆனும், எல்லா கோயிலையும் தமிழன் தான் பூசாரியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அது அதெல்லாம் ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு சில இடத்துல சரியில்லாமல் கொஞ்சம் அனுசரித்து தான் பேசி ஆகணும். அது பேசினா தான் அரசியல் வளர்க்க முடியும். சும்மா நம்ம பாட்டு எல்லாத்துக்குமே சீன் சக்கா போட முடியாது. ஐயர் வேற இல்ல, பூஜை பண்றது வேற இல்ல. அதாவது சம்ஸ்கிருதம் வேற, தமிழ் வேற. இதுல எந்த மொழியில பூஜை பண்ணணும்? இருக்கணும் இல்ல. அந்த காலத்துல இருந்து சம்ஸ்கிருதம் உண்டு, தமிழும் உண்டு. தமிழ்ல வந்து நம்மளோட தமிழ்நாடு சம்ஸ்கிருதம் வந்து ஐயருடைய இது. என்ன எந்த மொழி நான் சாமிக்கு புரியும்? சாமிக்கு ரெண்டு மொழியும் புரியும். சாமிக்கு புரியாத மொழி எது? கல் தோண்டி மண் தோன்றி எல்லா மொழியும் புரியும் போது அப்படியே அப்படியே உனக்கு கருத்து ஒருபாடு. நீ ஏன் பிரிக்கிற அங்க வந்து? நாங்க பிரிக்கல. நீங்க தமிழ்நே பண்ணீங்கன்னா இல்லப்பா, என்ன மொழி? இல்ல, அதாவது காசிக்கு போறோம், அங்க தமிழ் கிடையாது, ஹிந்தி கிடையாது, சம்ஸ்கிருதம் தான் பண்றாங்க. அங்க போய் எங்க தமிழ்ல பண்ண சொல்ல முடியுமா? அங்க இருக்கு, அங்க போய் தமிழ்ல. இல்ல இல்ல, கேள்வி மட்டும்தான். கேள்வி பதில் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ராமேஸ்வரம் போகிறோம், அங்கே இந்திய அங்கே வராங்க, அங்கே சம்ஸ்கிருதம் பண்ணுறோம். ஓகேவா? இது ரெண்டுமே எழுக்கோள் தான். சம்ஸ்கிருதம் வேற இல்லை, தமிழ் வேற இல்லை. இரண்டுமே தாய்மொழி தான். இரண்டுமே தாய்மொழி தான். சம்ஸ்கிருதம் தாய்மொழி தான், தமிழ் தாய்மொழி தான். இதை வச்சு அறிவிக்க பண்ணுறாங்க. நீ எப்படி திமுக இருக்கிறீங்க? திமுக வந்து என்ன சொல்ல, கடவுள் மறுப்பு கொள்கையை முன்னெடுக்க அவர் தான் மனப்பாறை மாறி வேப்பில பண்ணாரா? இல்லை இல்லை, திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கைன்னு யார் சொன்னது? இல்லை இல்லை, இடத்துல கேளுங்க. வரலாறு வரலாறு இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை இரு இரு வந்து அவர் கேட்கல. திமுக அவர் வரலாறு, திமுக சொன்னது யாரு? இப்போ இன்னைக்கு இன்னைக்கு சேகர் பாபு தலைமையில் பூசாரி சங்கம் மாநாடு நடந்துச்சு. அது இன்னைக்கு வாசு வாசு தலைமை ஏற்றாரு. இப்போ நம்ம அந்த இதுக்கு தான் வந்தோம், சரிங்களா? அந்த பூசாரி சங்கத்தில் அறநிலையத்துறையில் அவ்வளோ இதை பண்ணி கொடுத்தது வந்து சாமிகளும் கடவுள் மறுப்பு கொள்ளுன்னு யார் சொன்னது? யாரும் சொல்லலை. கூட இருக்குமே எவனாவது ரெண்டு பேரும் சொல்லிட்டு தான் இருக்கான். கலைஞர் வந்து சீட்டு கலைஞர் மாதிரி போக முடியாது ஒரு காலத்தில். இப்போ சீமா பற்றி நீங்கள் கேட்குறீங்கள, அதே மாதிரி சீமனை பற்றி என்னென்னு கேட்டாங்கல்ல. சீமனை பார்த்தா நான் வந்து 100% தப்பு சொல்ல மாட்டேன், சரி. அதுக்காக வந்து கடவுள் மறுப்பு கொள்கைன்னு திமுக சொன்னுச்சுன்னு யார் சொன்னது? இல்லை நான் சொல்கிறேன், திமுக ஆட்சியில் தான் பூசாரிகளுக்கு நான் 4000 ரூபா பென்ஷன் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் தான் 2000 ரூபா கிராம கோவில் பூசாரிகளுக்கு 2000 ரூபா பென்ஷன் சம்பளம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. ஓ சாரி, கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து கடவுள் மறுப்பு கொள்கைன்னு இவங்க சொல்கிறது யார்? யாருங்க இது மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்குது. அவ்வளவுதான். காலம் எப்படி மாறினாலும் அடுத்து அஇஅதிமுக ஆட்சி வருங்க. என்ன இப்ப தமிழ்ல வந்து பூஜை பண்றீங்களா? சம்ஸ்கிருதத்துல பண்றீங்க? தமிழ்ல பண்றோம். தமிழ்ல தான் பண்றீங்க. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா தமிழ் ஈச பாஷை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல இல்ல, தமிழ் முறைப்படி செய்யறதா நல்லா நீங்க சொல்லுங்க. என்னன்னா தமிழ் முறைப்படி நாங்க பூஜை பண்றதான் விரும்புறோம். இந்த கோவில்கள் சிறப்பா இருக்கணும். தமிழ்ல தமிழ் மக்களுக்கு புரியற மாதிரி இந்த அர்ச்சனைகள் வந்து தமிழக அரசு நல்லா வழிகட்டுதலின் பேரில் எங்களை பூசாரியெல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பூசாரிகளுக்கு இது பயனாக இருக்குது, பயனாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த நாமத்தூர் சீமான என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் அங்கே இருந்தோம், நாங்கள் தான் பூர்வக்கூடிய, அதனால் தமிழர்கள் தான் எல்லா கோயிலையும் பூசாரியாக இருக்கணும், ஐயர்கள் இருக்கக்கூடாதுங்கிறார். இது எப்படி நான் பார்க்குறீங்க? அது வந்து நடைமுறையில் சாத்தியம் எப்படி ஆகும்னு தெரியாது. இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கூப்பிட்றாங்க அவர். என்ன சொல்றாங்க, அது சாத்தியப்படுத்த முடியுமாங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஆமா, நம்ம தமிழ்ல அர்ச்சனை பண்றதுனால தமிழர்களுக்கு நல்லா ஈஸா எல்லா கோயில்ல என்ன பூஜை பண்றாங்க தெரியுது. என்ன காரணம்? அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் விழிப்புணர்வு இல்லை. தமிழில் உள்ள புரியல, மக்கள் வந்து அந்த அளவுக்கு பூசாரிகள் கிராமப்புறத்தில் வந்து பூசாரிகள் அதிகம் இல்லாமல் இருந்ததுனால அவங்க சமஸ்கிருதத்தில் செஞ்சாங்க. இப்போ வந்து எல்லா கிராமங்களிலையும் அந்தந்த குலதெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுங்கன்னா, இப்போ சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறாங்க ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் கூட எங்களுக்கு தெரியாது. ஆமாம், அது எப்படி நான் பார்க்குறீங்க? எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது கெட்ட வார்த்தை சொன்னாங்கன்னாக்கா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டாக்க அவங்களுக்கு அசிங்கம் தானே. அது தமிழ்நாட்டே தமிழ் தான் ஆளணும்னு சீமான் சொல்கிறது எப்படி நான் பார்க்குறீங்க? அது செய்யலாம்.